பையன் கூட டான் 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 சூப்பர் 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 ஏன்டா ரே படத்தை பாக்குறயா இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா இந்த படத்தை பார்க்கறத விட அந்த படத்தை ரீசர்ச் பண்ணி பாருடா ரீசர்ச் பண்ணுமா அது எவ்வளோ வேலை பரவாயில்ல ரீசர்ச் பண்ணோம் அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் பிஜம் போடு பிஜம் போடு இந்த படம் வந்துட்டு டைரக்டட் பை பிரசாந்த் கிரீ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஸோ கேஜிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ராக்கி அப்படின்னு ஒரு கேரக்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர். ஸோ எஸ் கைஸ், இந்த ராக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆர்ஃபன், ஒரு ஆர்ஃபன் பாய். ஸோ இவர் வந்து அவங்க அம்மா வந்துட்டு கேன்சர் பேஷண்ட், அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த உலகத்தையே ஆளுவார். ஸோ அவர் வந்து கேஜிஎஃப் சிட்டிக்கு போவார். ஸோ கேஜிஎஃப் சிட்டினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். கேஜிஎஃப்னா என்னன்னா கோலார் சிட்டி ஆஃப் கோல்ட். ஸோ கோலாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசர்ச் பண்ணி நான் வந்து தேடினேன், கூகுளில் தேடினபடி கோலார் வந்து ஒரு விதமான ஊர், கர்நாடகாவில் வந்து ஒரு இருக்கிற ஒரு ஊர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து அவர் வந்து கர்நாடகாவில் வந்து அந்த கேஜிஆர் சிட்டியை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அவர் கர்நாடகாவில் வந்திருக்காரு. ஸோ எஸ் கைஸ், ஆனால் இது வந்துட்டு வரும் அந்த படத்தில் மட்டும்தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு கதை. ஸோ இந்த கதைக்கு பின்னால் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவுடி தங்கம். ஸோ எஸ் கைஸ், இவர் பேர் வந்து ரவுடி தங்கம். ஸோ இவர் தான் வந்து த ரியல் ராக்கி. ஸோ எஸ் கைஸ், இவர் வந்து அதே மாதிரி தான் அவங்க அம்மாவால் இன்ஸ்பயர் ஆகி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்து மாதிரி ஒரு கேரக்டராக அவர் ஊராக இருக்கிறார். அவர் தான் அந்த உண்மையான ராக்கி. ஸோ எஸ் கைஸ், ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கேஜிஎஃப் சாப்டர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டே ஆர்டர் மாதிரி அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் அண்ட் தங்கம் ஸ்டோரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர்லி கொஞ்சம் ஒரு மாதிரி தங்கமோட ஸ்டோரியும் அப்புறம் ஃபிக்ஷனான ஒரு ஸ்டோரியும் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், The film portrays a story of a young orphan who grows in Mumbai and becomes gangster when Karnataka to take over Kola Gold Fields. So in the film la undu pathina the lost city of gold nu solranga, adhu dhaan nanikiren, appadi illana marakama keela comment section la enna seri panninga ya. So adukapra undu pathina the character rocky based on Rowdy Thangam who was shot dead by police encounter in 1997. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1997 வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி மாதிரியே ஒரு கேங்ஸ்டராக இருந்திருக்காரு, ஆனால் அவர் வந்து 1997லேயே அவர் போலீஸ் வந்து சுட்டிருக்காங்க ஒரு என்கவுண்டரில். ஸோ எஸ் கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம்ஸ் மதர் பவுலினா ஹெட் ஃபில் பெட்டிஷன் ஃபார் ஸ்டே ஆன் கேஜிஆர் சாப்டர் டூ. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஆர் சாப்டர் டூக்கு வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஃபெல்ட் KGF Chapter 1 had
போர்ட்ரேட் ஹர் சன் தங்கம் இன் அ நெகட்டிவ் லைட். ஸோ அவரோட மகனை வந்து ஒரு நெகட்டிவ் லைட் மூலிமா வந்து இந்த படத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க அம்மா வந்து கேஜிஎஃப் சாப்டர் டூக்கு வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியான ஒரு விஷயம், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த நீங்களாம் வந்து அவ்வளோ காத்துட்ருக்கிற விஷயம், கேஜிஎஃப் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா இல்லை ஃபிக்ஷனலா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா KGF story real or fake? Had similarities of Thangam story but seems to be largely fictional. So, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமோட ஸ்டோரியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து லார்ஜ்லி ஃபிக்ஷனல். ஸோ நிறைய வந்து ஃபிக்ஷனல் தான். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் எனக்கான வீடியோ. ஸோ அவ்வளோ தான் நான் தேடினேன். ஸோ எனக்கு தேடினபடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக தான் தேடினேன் கூகுளில். ஸோ தப்பாக இருந்துச்சுனா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான் எனக்கான வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், பாய் ஃப்ரம் ஜேகேஸ் சேனல். ஸோ எஸ் சாரி கைஸ், நான் ஒன்று மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் வந்துட்டு எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வாரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னும் வீடியோஸ் போகலான்னு இருக்கேன். ஸோ எஸ் கேஸ், அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஸோ எஸ் கேஸ், அவ்வளோதான் எனக்கான வீடியோஸ். ஸோ பாய் ஃப்ரம் ஜெகிஸ் சேனல், பாய்.